ப்ளீஸ், உங்க உயிரை காப்பாத்த வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. எங்க கொண்டு மனதை காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன கவிதாவை நீங்க ஏத்துக்கணும். இதே மேடல நீங்க அவளை கல்யாணம் செஞ்சுக்கணும். உங்க நண்பன் ஜீவோட பக்க வாழ்க்கை நீங்க தான் செயற்படுத்தணும் ப்ளீஸ். விஷா முட்டாள்தனமா இருக்கு நீ பேசுறதா கிளா? ஜீவாவுக்கு கவிதா அக்கானா எனக்கு என்ன? எனக்கும் அதே உறவு முறை தானே. சின்ன வயசுல நானும் கவிதாவை அப்படி பார்த்து தானே பழகிருக்கேன். என்ன பேசுற கிளா? மை காட், ஏன் எவ்வளவோ நாள் கவிதா ஆசிரமத்துல இருந்து வரதுக்கு லேட் ஆனா நீ போய் கூட்டிட்டு வான்னு சொல்லி என்ன அனுப்பிருக்காங்க. நானும் போய் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் எந்த நம்பிக்கையில? நான் வேற ஜீவா வேற இல்லங்கிற அந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு ஒரு கல்யாணம் நிக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்காக யார் வேணா யார் கழுத்துல வேணா தலைகட்டிலமா? அண்ணா தங்கச்சி அக்கா தம்பின்னு உறவு முறை இல்ல. இத பாரு, இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கல்யாண மண்டபத்துல கவிதா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? அகிலா ஜீவா கல்யாணத்துலதான் அகிலா கழுத்துல நான் கோமதி கழுத்துல தொட முடிச்சு போடுவேன் அப்படின்னு சொன்னா தெரியுமா? தொட முடிச்சு யார் போடுவாங்க? மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கச்சியோ போடுவாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? மட்டும் இல்ல, கவிதா கூட என்ன ஜீவஸ்தானத்துல வச்சு பாக்குறா தெரியுமா உனக்கு? உன் நிலைமை எனக்கு புரியுது அகிலா. உன்னோட வருத்தத்தையும் வேதனையும் ஷேர் பண்ணிக்கிறத தவிர இந்த நிலைமையில என்னால வேற எதுவுமே செய்ய முடியாது. I'm sorry. போதும் போதும் விஷா. ரொம்ப நன்றி. கவிதா, ஏன் இப்படி என்ன மன்னிக்கிறமா? என்ன மன்னிக்க, எல்லாரும் என்ன மன்னிக்கிறீங்க? 18 வயசுலயே இவளை கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு பார்த்தேன், முடியல. இப்பவாது கல்யாணம் நடக்கும் சந்தோஷமா இருந்தேயா? குண்டத்துக்கு போட்டாவ இப்படி அவ ஏமாத்தோம் நான் நினைக்கவே இல்லைம்மா. என்ன மன்னிச்சிருமா? இந்த பாரு, உனக்கு கல்யாணம் நடக்கணும், உன் தலையில எழுதியிருந்தா அது நிச்சயமா நடக்கும். யாராலையும் தடுக்க முடியாது. இனிமேவா புதுசா பிறக்க போறா உனக்கு மாப்பிள்ள. அவன் பிறந்திருக்காண்டி, அவன் எங்கேயோ இருக்கான். ஆக உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அப்படி நடக்கல, நான் உனக்கு அப்பா இல்ல. கடவுள் ஒன்று இருந்தார்னா, சத்தியம் ஒன்று இருந்ததுன்னா, நான் நல்லவனா இருந்தேன்னா உனக்கு மாப்பிள்ள வருவான். அவன் வேண்டாம், போட்டவன். இப்படி நல்ல நேரத்தில் நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டான் சார். சார் ப்ளீஸ் வருத்தப்படாதீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா சார்? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவங்க, உங்க உறவுக்காரங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை எனக்கு கண்டிப்பா இல்லை. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் பேச வேண்டியது அவசியம் நினைக்கிறேன். என் பேரு அரவிந்தன். நான் MBA படிச்சிருக்கேன், கன்சல்டண்டா இருக்கேன். இது என் பொண்ணு. என் குழந்தையால வாய் பேச முடியாது, காது அவளுக்கு கேட்காது. அது மட்டும் இல்ல, நான் ஒரு டைவர்சி. கோர்ட் ஆர்டர் பிரகாரம்
என் பொண்ணு மீனாட்சி என் மாஜி மனைவி கிட்ட நாலு நாளும் என் கிட்ட மூணு நாளுமா வளர்ந்து வரா. மீனாட்சி என் கூட இருக்கும்போது என் குழந்தைக்கு ஒரு தாய் தேவைப்படுது. பெண் குழந்தை கண்ணு மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வளர்ந்துருவா. எந்த பெண்ணா இருந்தாலும் மனைவியாகி தாயாக தான் ஆசைப்படுவா, தாயாகி மனைவியாக ஆசைப்பட மாட்டா. அது எனக்கு நல்லா தெரியும். என்னோட பேக்ரவுண்ட், என் கடந்த கால வாழ்க்கை இதெல்லாம் விஷாலுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க வேணும்னு அவன்கிட்ட விசாரிச்சுக்கலாம். மிஸ் கவிதாவ அவங்க விருப்பப்பட்டா என் மனைவியா ஏத்துக்கு தயாரா இருக்க. இங்க உங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. நீங்க தாராளமா டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்து கவிதாவுக்கும் சம்மதம்னா நான் இதே மேடையில் அவங்க கழுத்துல தாலி கட்டுறதுக்கு தயாரா இருக்கேன். முகூர்த்தத்துக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, கொஞ்சம் யோசிங்க. கவிதா, கவிதா, உனக்காக தேடி போன மாப்பிள்ள உன்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாமா? உன்னை கட்டிக்கிறேன்னு ஒருத்தர் தேடி வந்திருக்காமா? உன் சம்மதம் தான் என் சம்மதமும். நான் உன்னை கட்டாயப்படுத்தல. உனக்கு பிடிச்சிருந்தா சரியா ஒத்துக்க, இல்லதான் சொல்லிருமா? எதா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். உனக்கு பிடிச்சிருக்காமா? உன்னை கல்யாணம் பொண்ணா பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா சொல்லு. உனக்கு அவர் பிடிச்சிருக்காமா? அஷ்டாபதே நவபதே கோபிஷே சகசிராமங்கலமாங்கல்யே சுவேதாதிகே சண்டே திரம்பிகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. கோமதி, கோமதி, என்னண்ணா? இங்க வா, வா கோமதி, இங்க வா. இவடா ஸ்டெல்லா, உனக்கு அண்ணியா வர போறவ, அழகர கலன்னு பார்த்து சொல்லு. அழகாதான் இருக்காங்க. இந்த அழகுல விட கிட்டத்தட்ட 1000 மடங்கு சொத்துக்கு இவ பெரிய அதிபதி. ஆமா, இந்த வீட்டு மருமகளை பாக்கணும்னு இவருக்கு ஆசையே இல்லையாமா? அண்ணன், நம்ம வழக்கப்படியே இந்த நேர்ல போய் பாக்குறது, பொண்ணு கேக்குறது, நிச்சயதார்த்தம் பண்றது, இதெல்லாம் இவங்க மதத்துலயும் உண்டா? அதெல்லாம் உண்டு கோமதி. என்ன, நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்? சபர் சாரோட ஸ்டேட்டஸ்க்கு அவரோட பொண்ணை போய் நம்ம பாக்கணும்னாலே அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 லட்ச ரூபாய் கார்லயாவது அவர் வீட்டுல போய் நாம இறங்கணும். அதுக்கு நமக்கு வக்க இருக்கா? வருங்கால மனைவி ஸ்டெல்லாவுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 4 பவுன்லயாவது தங்கச் சங்கிலி போடணும். அதுக்கு நமக்கு வக்கு இருக்கா? எனக்கும் ஸ்டெல்லாவுக்கும் நடக்க போற கட்டுதல் எங்க நிச்சயதார்த்தத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 பேரையாவது கூப்பிட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல லஞ்சோ இல்ல டின்னரோ தரலாம். அதுக்கு நமக்கு வக்கு இருக்கா? இதுல எதுவுமே பண்ண முடியாத ஒரு பிச்சைக்கார ஃபேமிலி
நம்ம ஃபேமிலி. ராபர்ட் சார் எனக்கு பொண்ணு கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியல. ஸ்டெல்லா எனக்கு கிடைச்சிருக்கிற பொண்டாட்டி மட்டும் இல்ல, ஒரு லாட்டரி, பம்பர் லாட்டரி. கோமதி, நான் ஒரு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி இந்த கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு ஏசி கார்ல போய்கிட்டு அப்படி ஏசி ரூம்ல ஜம்முன்னு இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உங்க அப்பாவுக்கு காசு வல்ல இனிமே தான் வரப்போகுது. அதுக்குள்ள உறவை பிரிச்சிட்டான். இது வரைக்கும் நம்ம அப்பாவா இருந்தனா, இன்னைக்கு உன் அப்பாவா ஆயிட்டேன். தட்டிக்கிட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். எனக்கு என்னவோ ஆரம்பத்துல இருந்தே அந்த விஷால் மனசுல ஒட்டல, அதனால அவனை ஈஸியா தூக்கி எறிஞ்சிட்டேன். உனக்கு கவிதா விட பெரிய இடமா கிடைச்சிருச்சு, அதனால நீ கவிதாவை ரொம்ப ஈஸியா தூக்கி எறிஞ்சிட்ட. நீ இனிமே என் வாழ்க்கைய பத்தியோ இல்ல அப்பாவை பத்தியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன் வாழ்க்கைய நீ பாத்துக்கோ. உன் வாழ்க்கைய பத்தி எல்லாம் கவலைப்படுற நிலைமையில அப்பா இப்ப இல்ல. ஏன் அவருக்கு ஏன் கல்யாணம் நின்று போனதுல கூட வருத்தம் இல்ல. என்ன கவிதாவுக்கு ஒரு வாழ்க்கை அமையாம போயிடுச்சேன்னுதான் அவருக்கு ஒரு வருத்தம். கோமதி, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டுதாம்மா அமைதியா இருக்கேன். நீ ஒன்னும் உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். அவன் பாம்புமா, அவனுக்கு பால் வாக்காத. முதல் தரம் பரிசம் போட்டு நின்னப்போ நாம பெருமாள் சாமி வீட்டுக்கு போனோம், அவன் நம்மள கோயிலுக்கு இழுத்துட்டு போய் உன் காலில் விழுந்தானே, அது ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் அவனை நாம புரிஞ்சுக்காம அவனுக்கு சாபம் கொடுத்துட்டு வந்தமே, அதுவாவது ஞாபகம் இருக்கா? உன்னை இழுத்துக்கிட்டு போய் அவங்ககிட்ட நியாயம் கேட்ட மாதிரி அவன் பொண்ணை இழுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட நியாயம் கேட்டா நான் என்ன பதிலுமா சொல்லுவேன்? அது என்னவோ உண்மைதான்ப்பா. எனக்கு என்னவோ விஷால் மேல திருப்பம் வராதுனால கவிதா கல்யாணம் நிக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் ஆயிட்டேன்ப்பா. ஐயே, என்ன இது? நீங்க ரெண்டு பேரும் இப்படி அபசகுணமா பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். என் செல்லா போட்டோ உங்கள்கிட்ட காட்டியிருக்க மாட்டேன். நான் வரண்டா சாமி. ஒரு நிமிஷம், ரசிக்கலாம்ல. ஹலோ, யாருங்க? நான் அகிலா பேசுறேன், உங்களுக்கு யார் வேணும்? வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நான் தான் சரவண பேசுறேன். என்ன மேடம் பேச்சையே காணோம்? சரியாக இருக்கட்டும், பக்கத்துல இந்த பெருமாள் சாமியோட ஆட்கள் யாராவது இருந்தா அப்படியே போன கொடுங்க. ஏன்னா அந்த கவிதாவோட கல்யாணம் நின்று போனதுக்கு துக்கம் விசாரிக்கணும். பேசலாம்ல? ஐயோ, நீ அட்வைஸ் பண்ணாத. நான் ட்ரை பண்ணுறேன்.
பாத்தியா திரும்பவும் கட் பண்ணிட்டாங்க. ஐயோ ஐயோ, கவிதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, அந்த கல்யாண போட்டோ வந்திருக்கு. ஆமாமா முருகா, இந்த வயத்துல பால மாட்டப்பா, கவிதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. அஞ்சம் பண்ண பாவத்துல இருந்து ஆண்டவன் நம்மளை காப்பாத்திட்டான். நிஜம்தாப்பா. அடிச்ச, நம்மள யாராவது அவமானப்படுத்தா அவங்களை திருப்பி நம்ம அவமானப்படுத்தணும். அதை விட்டுட்டு எவனுக்கோ கல்யாணம் இருக்கு, அதுக்காக சந்தோஷப்படுறீங்க. நீங்களும் மனுஷன் ஜென்மமா? ஹலோ ஹலோ சரவணன்.